ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா போன உபன்யாசத்திலே தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் இவைகளெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்படுகின்றன என்பதை பார்த்தோம் மூலப்பிரகிருதி அதிலிருந்து மகான் அதிலிருந்து அகங்காரம் அகங்காரம் மூவகைப்பட்டது சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து நேராக பஞ்சபூதங்கள் பிறக்காது நடுவிலே தன்மாத்திரங்கள் என்று சில உள்ளன தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் என்று பிறக்கும் சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாஷம் அதற்கு பிறகு ஸ்பர்ஷ தன்மாத்திரம் வாயு என்று இந்த கிரமத்திலே தன்மாத்திரங்கள் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் என்று சிருஷ்டி தஸ்மின் தஸ்மின்ஸ்து தன்மாத்திரம் தேன தன்மாத்திரதாஸ்மிருதா தன்மாத்திராணி அவிசேஷாணி அவிசேஷாஸ்தோஹிதே தித்திய அத்தியாயம் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் அதிலே தன்மாத்திரங்கள் என்று இதற்கு ஏன் பெயர் என்பதை விவரிக்கின்றார் தஸ்மின் தஸ்மின்ஸ்து தன்மாத்திரம் தேன தன்மாத்திரதா மாத்திரதா ஸ்பர்தா ஷப்தன் மாத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் அதிலே சப்தம் மட்டும்தான் இருக்கும் ரசத்தன் மாத்திரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் ரசம் மட்டும் தான் இருக்கும் மட்டும் இருக்கிறதுனால மாத்திரம் அப்படின்னாலே அது மட்டும் என்று அர்த்தம் அது மட்டும் இருக்கிறது அதுக்கு சப்த தன் மாத்திரம் ஸ்பர்ச தன் மாத்திரம் என்று பெயர் ஆகாஷம் அப்படின்ற பஞ்சபூதத்திலே சப்தம் இருக்கும் சப்த மாத்திரத்துக்கும் ஆகாஷத்துக்கும் என்ன வாசி என்ன வேறுபாடு என்றால் சப்த மாத்திரத்தில் இருக்கக்கூடிய சப்தமானது சூக்ஷ்மமாக இந்திரியங்களுக்கு புலப்படாமல் இருக்கும் ஆகாஷத்திலே பஞ்சபூத்தத்திலே இருக்கக்கூடிய சப்தமானது புலப்படக்கூடியதாக இருக்கும் என்று இது வாசி என்பதையும் பார்த்தோம் தன்மாத்திரான் அவிசேஷாணி அவிசேஷா தத்தோஹிதே விசேஷமற்ற தன்மை என்றுதான் ரிஷியும் சொல்லுகின்றார் நஷாந்தா நாபிக் கோராஸ்தே ந மூடாஸ்திசேஷினா பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை இது சாந்தமானது இது கோரமானது இது மூடமானது என்று விசேஷித்து சொல்ல முடியும் ஆனால் தன்மாத்திரங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளை இது சாந்தம் இது கோரம் சப்தம் எடுத்து கொண்டுவோமே என்றால் இது கோரமான சப்தம் ரொம்ப ஓசையாக இருக்கு இது சாந்தமாக இருக்குது இது மூடமாக இது மந்தமாக இருக்கு என்றெல்லாம் வேறுபடுத்தி இப்போ சொல்கிறோம் ஆனால் சப்த தன்மாத்திரத்தில் இந்த வேறுபாடுகள்லாம் இருக்காது சூக்மமான நிலையில் இருக்கும் ஆகையினால் அது அவிசேஷம் சப்த தன்மாத்திரம் தன்மாத்திரங்கள் எல்லாம் அவிசேஷங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாம் விசேஷங்கள் என்று இந்த வேறுபாடு பூத்த தன்மாத்திர சர்க்கஹா அயம் அகங்காரா தாமசாத் என்று தாமசமான அகங்காரத்திலிருந்து இந்த பூத சிருஷ்டியானது ஏற்பட்டது பஞ்சபூத சிருஷ்டியிலே மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சத்தை எங்களாழ்வன் ஆச்சாரியர் யாக்கியானத்தில் அருளி செய்கிறார் தைத்திரி உபநிஷத்திலே ஆகாஷாத் வாயுஹு வாயுவோர் அக்னிஹி அக்னியர் ஆப்பகா என்று ஒரு கிரமம் சொல்லப்படுகின்றது ஆகாஷத்திலிருந்து வாயு பிறக்கின்றது வாயுவினிடத்திலிருந்து அக்னி பிறக்கின்றது அக்னியிலிருந்து ஜலம் ஜலத்திலிருந்து பிருத்திவி என்று ஆனால் இங்கே ஆச்சாரியார் சாதிக்கிறார் இந்த உபநிஷத்திலே சொல்லக்கூடிய இந்த கிரமத்தை நேராக அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகாசமானது ஆகாஷாத் வாயு என்று ஆகாஷமானது வாயுவுக்கு காரணம் கிடையாது என்று அருளி செய்கிறார் ஏன் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இருபத்தி நான்கு தத்துவங்களை அஷ்டோ பிரகிருதயகா ஷோடச விக்கிருதயா என்று ஸ்ருதியானது பிரிக்கின்றது வேதமே பிரித்து கொடுகின்றது இருபத்தி நான்கு தத்துவங்களிலே எட்டு தத்துவங்களானது பிரகிருதி தத்துவம் மீதமுள்ள பதினாறு தத்துவமானது விகிருதி தத்துவம் என்று பிரகிருத்தினா என்ன காரணம் காரணப் பொருளுக்கு தான் பிரகிருத்தின்னு பெயர் விகிருத்தின்றது காரிய பொருள் எட்டு பொருள்கள் தான் காரணமாக இருக்கும் பதினாறு பொருள்களானவை காரியமாக மட்டுமே இருக்கும் என்று பிரித்து கொடுத்தாயிருத்து எந்த எட்டு பொருள் காரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் மூல பிரகிருதி அது கண்டிப்பாக காரணம்தான் எதுக்கு காரணம் மகான் அப்படின்றதுக்கு காரணம் மகான்றதும் காரணம்தான் எதுக்கு அகங்காரத்துக்கு காரணம் அகங்காரமும் காரணம்தான் எதுக்கு காரணம் பூதாதி பஞ்சபூதங்களுக்கு காரணம் என்று பார்த்தோம் அதே போல் இந்திரியங்களுக்கெல்லாமும் அந்த அகங்காரம் காரணம் அப்போ மூணு தத்துவம் வந்தாச்சு மீரி அஞ்சு அந்த எட்டு தத்துவம் பார்க்கணுமே காரண தத்துவங்கள் அதில் மூணு வந்தாச்சு மகா பிரகிருதி மூல பிரகிருதி அதுக்கப்புறம் மகான் அப்புறம் அகங்காரம்னு மீதி அஞ்சு என்னென்னா சப்த தன்மாத்திரம் ரசத்தன் இந்த தன்மாத்திரங்கள் இருந்தான ஆகாசம் வாயு என்ற பஞ்சபூதங்கள் பிறக்கிறது அப்போ இந்த அஞ்சு தத்துவத்தை காரணப் பொருளாக கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு எட்டு கிடச்சாச்சு ஸ்ருதி என்ன சொல்கிறதுனா எட்டு தான் வந்து காரணமான தத்துவம் மீதி பதினாறு வெறும் காரியமான தத்துவம் தான் அப்படின்னு ஸ்ருதி பிரித்து கொடுத்துருத்தே அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் ஆகாசமானது வாயுவுக்கு காரணம் வாயோர் அக்னிகி வாயுவானது அக்னிக்கு காரணம் என்று பஞ்சபூதங்களையும் காரணப் பொருள்களாக சொல்கிறது இயலாத விஷயம் ஏன்னா ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும் ஆகையினால் என்ன சாதிக்கிறான்னா ஆகாசத்திலிருந்து வாயு பிறக்கிறது ஆகாசம் காரணம் அப்படின்னு நேரம் எடுத்துக்கக்கூடாது அங்கே உண்மையாக என்ன அர்த்தம்னா ஆகாஷம் அப்படின்ற சொல்லுக்கு ஆகாஷத்துக்கு என்ன காரணம் சப்த தன்மாத்திரம் காரணம் அப்போது ஆகாசத்திலிருந்து வாயு பிறக்கிறது அப்படின்னா என்ன தாத்பரியம்னா சப்த தன்மாத்திரத்திலிருந்து வாயு பிறக்கிறது அப்படின் தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த எட்டு பதினாறு அப்படின்ற கணக்கானது ஒட்டும் எப்படி எட்டு காரணப் பொருள்கள் தான் இருக்குது மூலப்பிரகிருத்தி அதே போல் மகான் அகங்காரம் அப்புறம் அஞ்சு தன்மாத்திரங்கள் எட்டு ஆயிரத்து மீதி பதினாறும் வெறும் காரிய பொருள் தான் பதினாறு என்னது அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் மனசு ஒன்று பதினொன்று ஆச்சு அதுக்கப்புறம் அஞ்சு பூதங்கள் இந்த அஞ்சு பூத்தங்களானவை வெறும் காரியமே தான் ஒழிய மற்றொரு பொருளை இது சிருஷ்டிக்கு பயன்படுது பயன்படாது மற்றொரு பொருளை இது சிருஷ்டிக்காது என்று இந்த ஆகாசம் அப்படின்றதே வந்து ஆகாசமானது நேர வாயுவை படைக்காது ஆகாசம் அப்படின்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா சப்த தன்மாத்திரம் தான் அர்த்தம் சப்த தன்மாத்திரத்திலிருந்து வாயுவானது பிறக்கும் என்று தான் அந்த உபனிஷத்துக்கு அர்த்தம் என்று பார்க்க வேண்டும் நடுவில் ஒரு சந்தேகம் எடணும் கொஞ்சம் கூர்மையாக கவனித்து ஒரு சந்தேகம் எடணும் என்ன எழ வேண்டும் என்றால் இல்லையே வாயுவை படைக்கிறது சப்த தன்மாத்திரமான வாயுவுக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய குணம் ஸ்பர்ஷம் அப்போ வாயு படைக்கப்படுறதுன்னா ஸ்பர்ஷ தன்மாத்திரத்துலேருந்தான வாயு பிறக்கிறதுன்னு சொல்லணும் எப்படி சப்த மாத்திரத்திலேருந்து ஆகாசம் பிறக்கிறதுன்னு பார்த்தோமோ இப்போ வாயுவானது ஸ்பர்ஷ தன் மாத்திரத்திலேருந்து பிறக்கிறதுன்னு தானே சொல்லணும் அது எப்படி சப்த தன்மாத்திரம் வாயுவுக்கு காரணமாக இருக்கும் என்றால் ஸ்பர்ஷ தன்மாத்திரம்தான் படைக்கிறது வாயுவை ஆனால் சககாரி காரணமாக துணை புரியறதாக என்ன இருக்குது என்றால் சப்த தன்மாத்திரம் இருக்குது அப்போ சப்த மாத்திரமும் ஸ்பர்ஷ தன் மாத்திரமும் சேர்ந்து வாயுவை படைக்கிறது அடுத்த தத்துவம் அப்புறம் அக்னி அக்னியை உருவாக்குறது ரூப மாத்திரம் அங்கே சகாயம் புரிகிறது என்னது ஸ்பர்ஷ தன் மாத்திரமும் சப்தத்தன் மாத்திரமும் அப்போ ரெண்டு சகாரி காரணங்கள் நேரான காரணம் ரூப மாத்திரம் மூன்று காரணப் பொருள்களால் எது உருவாக்கப்படுறது அக்னியானது உருவாக்கப்படுறது என்று அடுத்தது அப்புறம் ஜலத்துக்கு போகும்பொழுது ஜலத்துக்கு நேரான காரணம் அது ஜலத்தினுடைய அசாதாரணமான குணம் என்ன ரசம் அந்த ரசத்தன் மாத்திரமானது அசாதாரண கொண்டுன்னா மற்றொரு பொருளையும் இருக்கும் ஆனால் இங்கே அசாதாரண முன்னாடி இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இல்லை ஆகாசத்தில் ரசம் கிடையாது வாயுவிலையும் ரசம் கிடையாது அக்னியிலையும் ரசம் கிடையாது புதுசாக என்ன தன்மை இங்கே ஜலத்துக்கு வந்து சேருவது ரசம் அப்படின்ற தன்மை தான் வந்து சேருவது அந்த ஜலமானது எதனால் உருவாக்கப்படுறது ரசத்தன் மாத்திரத்தினாலும் உருவாக்கப்படுறது ஆனால் நேரான காரணம் ரசத்தன் மாத்திரம் கூட சகாயம் புரியறதுக்கு என்ன முன்பு பார்த்தா அந்த மூணு தன்மாத்திரைகளையும் எடுத்துக்கணும் அப்போ சப்த தன்மாத்திரம் ஸ்பர்ஷ தன்மாத்திரம் ரூப தன்மாத்திரம் இந்த மூன்று தன்மாத்திரங்களினுடைய துணையை கொண்டு இந்த ஜலத்தை சிருஷ்டிக்கிறது என்னது ரசதன் மாத்திரம் ஆக ரசத்தன் மாத்திரத்துலேருந்து ஜலம் வருது மீந்தி மூணு தன்மாத்திரங்கள் வந்து சகாயம் புரிகிறது என்று அப்போ இந்த கணக்கில் பார்த்தோமே என்றால் ஆகாசத்தில் வெறும் சப்தம் அப்படின்ற குணம் மட்டும் தான் இருக்கும் ஏன் சப்த தன்மாத்திரத்தினால் மட்டுமே சிருஷ்டிக்கப்பட்டது ஆகாஷம் வெறும் சப்தம் மட்டும்தான் இருக்கும் ஆகாஷத்தில் அடுத்தது வாயுவில் ஸ்பர்ஷம் அப்படின்ற அதிகமான குணம் வந்து சேர்த்து ஏன் ஸ்பர்ஷ தன்மாத்திரம் சப்த தன்மாத்திரம் ரெண்டும் சேர்ந்து வாயுவை ஏற்படுத்துகிறது வாயுக்கு அடுத்தது அக்னி அக்னியில் தனியாக உருவம் ரூபம் அப்படின் வந்து சேரடுது ஏன் ரூப தன்மாத்திரம் ஸ்பர்ஷ தன்மாத்திரம் சப்த தன்மாத்திரம் மூன்றுமே சேர்ந்து அக்னியை உருவாக்குறதுனால அக்னியில இப்போ மூன்று குணங்கள் என்று இந்த கிரமத்தில் தான் பூனிலாய வைந்துமாய் புனர்கன் என்ற நான்குமா என்ற திருமசாடர் அருள் செய்த கிரமத்திலே ஆகாசத்திலே முதல் பஞ்ச பஞ்சபூதங்களிலே முதலான ஆகாசத்திலே ஒரே ஒரு குணம் அடுத்தது வாயுவிலே ரெண்டு குணம் அடுத்தது அக்னியிலே மூன்று குணம் என்று இந்த ஒரு கிரமம் என்று இதுதான் இந்த சப்ததன் மாத்திரம் அதே போல இந்த பஞ்சபூதம் இந்த விஷயத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அம்சம் இவ்வாறாக இதுவரையிலும் பஞ்சபூதங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து உருவாகி உருவாகின்றன என்பதை ரிஷி சொன்னார் அடுத்தது தேஜசாணி இந்திரி தைஜசாணி இந்திரியாணி ஆகூர் தேவா வைகாரிகாதச ஏகாதசம் மனசாத்திர தேவா வைகாரிகா ஸ்மிருதாக அடுத்தது இந்திரியங்களுடைய சிருஷ்டியை பற்றி வரார் இந்திரியங்களானவை எதிலிருந்து படைக்கப்படுறது சாத்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்களானவை படைக்கப்படுகின்றன என்று தான் சித்தாந்தம் ஆனால் ரிஷி சொல்கிறார் மற்ற ரிஷிகள்லாம் வேற ஒரு பட்சம் வச்சுட்டு அவ அவள் என்ன சொல்கிறான்னா தைஜசாணி இந்திரியான் யாகுஹோ தேவா தேவர்கள் அதாவது இந்த இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கெல்லாம் தேவதைகள் என்று கூட புராணங்களில் வெப்பதேசம் உண்டு இவைகளெல்லாம் தைஜசானி தைஜசமான அகங்காரத்திலிருந்து உருவானப்படினால் இவை இந்த இந்திரியங்கள் எல்லாம் தைஜசானி தைஜசம் என்ற எந்த அகங்காரத்துக்கு பெயர் ராஜச அகங்காரக்கு ரா ராஜச அகங்காரத்துக்கு தைஜச அகங்காரம் என்று பெயர் சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகங்காரம் இராஜசகங்காரத்துக்கு தைஜச அகங்காரம் தாமச அகங்காரத்துக்கு பூதாதி என்று பெயர் உள்ளதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆக சில ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறான்னா இராஜசகங்காரம் தைஜச அஹங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் பிறந்தன என்று சில ரிஷிகள் சொன்னார்கள் ஆனால் பராசரருடைய மத்தம் என்ன என்றால் வைகாரிகாதச ஏகாதச மனச அத்திர தேவா வைகாரிகாஸ்மிருத்தாக அகங்காரம் சாத்விக அகங்காரத்தில் இருந்து தான் இந்த இந்திரியங்கள்லாம் உண்டாச்சு என்று இதுதான் சித்தாந்தமுமே கூட என்ன இந்த இந்திரியங்கள் துவக் சக்ஷுர் நாசிகா ஜிஹ்வா ஸ்ரோத்ரம் அத்திரச்ச பஞ்சமம் சப்தாதீனாம் வாப்தியர்த்தம் புத்தி வைத்விஜ துவக்கு தோல் சக்ஷு கண்ணு நாசிகா மூக்கு ஜிஹ்வா நாக்கு ஸ்ரோத்ரம் காது இந்த பஞ்சமம் இந்த அஞ்சு இருக்கே இதான் சப்தாதீனாம் வாப்தியர்த்தம் இதெல்லாம் எதற்காக இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் புத்தி யுக்தானி புத்தி ஞானம் அந்த ஞானேந்திரியங்களாக இந்த அஞ்சும் அமைந்தன சப்தாதீனம் அபாப்தி அர்த்தம் அப்போ சப்தம் தொடக்கமான அந்த குணங்களை பற்றின ஞானத்தை அறிவை ஏற்படுத்துவதற்காக பொருள்களை அறிவதற்காக பயன்படக்கூடிய இந்திரியங்கள் இந்த அஞ்சு ஞானேந்திரியங்கள் வாயுபஸ்தௌ கரௌ பாதோ பாதவு மைத்திரேய பஞ்சமி விசர்க விசர்கில்ப கத்யுக்தி கர்ம தேஷாம் செ அடுத்தது கர்மேந்திரியங்கள் வாயு பஸ்தங்கள் மலஜலம் கழிக்கிற துவாரங்கள் கரவு கரஹா என்றால் கை பாதவு கால் கால்கள் வாக்கு வாந்திரியம் இந்த அஞ்சுக்கும் என்ன வேலை என்ன கர்மத்தை செய்யறதுக்கு இந்த அஞ்சு கர்மேந்திரியங்கள் பயன்படுகின்றன என்றால் விசர்க விசர்க என்றால் கழிக்கிறது ஷில்ப ஷில்ப என்றால் கையால் செய்யக்கூடிய எல்லா தொழிலுக்குமே ஷில்ப ஷில்பம் என்றுதான் பெயர் அந்த தொழிலுக்கு பயன்படக்கூடிய இந்திரியம் கர்மேந்திரியம் இந்த கரமானது அதே போல் கதி கமனம் செல்லுதல் அதற்கு பயன்படுறது காலாகிற இந்திரியம் அதே போல உக்தி உக்தி என்றால் சொல்லுதல் அதற்கு வாக்கானது பயன்படுகின்றது இந்திரியங்கள்னால் இப்போ பாயு பஸ்தம் அதே போல் கரங்கள் அதே போல் பாதங்கள் என்றால் செல்லுதலுக்கு பயன்படக்கூடியது பாதம் ஆனால் கண்ணாலே நாம் பார்க்குறோமே அந்த பாதத்துக்கு கர்மேந்திரியம் என்று அது கர்மேந்திரியம் கிடையாது கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பாதத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடியது தான் அந்த கர்மேந்திரியம் என்ற இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகாஷா வாயு தேஜாம்சி ஆகாஷ வாயு தேஜாம்சி சலீலம் பிருத்திவி தத்தா சப்தாதிபீர் குணைர் பிரம்மன் சயுக்தான் யுத்தரோத்தரைஹி என்று முன்னாடி நாம் பார்த்த விஷயம்தான் ஆகாஷத்திலே வெறும் ஒரு குணம் சப்தம் மட்டும்தான் இருக்கும் அதற்கு மேலே ஒவ்வொரு குணமாக ஏறிண்டு வருது என்று உத்தரோத்தரம் மேற்கொண்டு மேற்கொண்டு அதிகமான குணங்கள் இந்த பஞ்சபூதங்களிலே இருக்கின்றன சாந்தா கோராஷ மூடாஷ விசேஷாஸ்தேனத்தே ஸ்மிருத்தாக என்று பஞ்சபூதங்களிலே இருக்கக்கூடியதெல்லாம் விசேஷமாக இருக்குது தன்மாத்திரங்களில் அவிசேஷமாக சூக்ஷ்மமாக இருக்கும் இது சாந்தம் இது கோரம் இது மூடம் என்றுதான் பிரிக்க முடியாது தனித்து சொல்லவும் முடியாது ஆனால் பஞ்சபூதங்களிலே விசேஷமாக இந்த மாதிரி பிரித்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கும் பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் ஆக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன என்றால் தன்மாத்திரங்கள் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் ஏற்படும் பஞ்சபூதங்களிலே ஒவ்வொன்றும் மற்றொரு பஞ்சபூதத்தை சிருஷ்டிக்கும் என்று நினை நினைக்கக்கூடாது ஆகாஷாத் வாயுஹூ என்று இருந்தாலும் ஆகாசமானது நேர வாயுவை படைக்காது ஆனால் சப்த தன் மாத்திரம் அதே போல் ஸ்பர்ஷ தன் ரெண்டும் சேர்ந்து வாயுவை படைக்கும் ஆக மேலே மேலே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முதல்ல ஒரு தன்மாத்திரம் பயன்படும் ரெண்டாவது பஞ்சபூத்தத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ரெண்டு தன்மாத்திரம் பயன்படும் என்று இந்த கிரமம் இருக்கிறபடினால மேலே மேலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலே குணங்களானவை அதிகரித்தே கொண்டு போகும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆக இவ்வாறாக நம் சிருஷ்டி கிரமத்தை பார்த்து பார்த்தாயித்து இதுக்கு மேலே பஞ்சீகரணம் சத்தியகரணம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் ஆழ்வார் திருவடிகிலே சரணம் എമ്പരമാങ്ങാട് തിരുപടിയിലെ ശരണം ജിയർ തിരുപടിയിലേ